பயிலுவோம் இயந்திர இயல் பழக்கு தமிழில் அண்ணா பல்கலை பாடங்கள் பழக்கு தமிழில் வழங்குவது தமிழ்மை காலமுற்று. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று எம்ஏ 8594 எம்ஏ 6505 டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ், இது ஃபோர்த் யூனிட், ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன், மாடியூல் 4.11. இந்த 4.11 ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்கேன், சால்வ் த கிவன் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமும் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னால் ஆனால் யூனிவர்சிட்டியில் கொடுத்த ப்ராப்ளம் தான். அதனால் இப்போ உங்களுக்கு யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் தான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. என் மிஷின் பார்ட் ஆஃப் mass 2 kg vibrates in a viscous medium. Determine the damping coefficient. When a harmonic exerting force of 35 newton results in resonant amplitude of 12.5 mm, resonant ஆகும் போது இருக்கிற ஆம்பிளிட்யூட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம், when R=1 ரேஷியோவில் இருக்கும் போது இருக்கிற ஆம்பிளிட்யூட் வித் period of 0.2 seconds. If the system is excited by a harmonic force of frequency 4 hertz, what will be the percentage of increase in amplitude of vibration when damper is removed as compared with that of damping? முதல்ல டேம்பிங் இருக்கும்போது இருக்கு எக்ஸ் மேக்ஸ்ங்கிறத கண்டுபிடிக்கணும், பிறகு டேம்பர் இல்லாமல் எக்ஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்து அதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ரெண்டு தடவை எக்ஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளானதுதான். கிவன் டேட்டா வந்து மேக்ஸ் கொடுத்துட்டாங்க, எஃப்ஓ இதுதான் இந்த ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹார்மோனிக் எக்ஸைட்டிங் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் மேக்ஸ் வந்து இது வந்து 12.5 mm வென் R=1 கொடுத்துட்டாங்க, 0. இதை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், 0.125 meters. டைம் பீரியட்ங்கிறது 0.2 seconds. ஃப்ரீக்வன்சி 4 hertz. இப்போ 2 fine டேம்பிங் கோஎஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும், பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் எக்ஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த இது இருக்கு இல்லையா, ஜீட்டாவில் வந்து சி டிவைடட் பை சிசி இருக்குது. அப்போ ஜீட்டாங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம சிங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஜீட்டாங்கிறது இந்த இதுகளில் எதில் வருது யூஸ் ஆகுது, எக்ஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுல யூஸ் ஆகுது. எக்ஸ் மேக்ஸ் நம்ம கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் மேக்ஸ்லேருந்து அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எக்ஸ் மேக்ஸ் ஃபார்முலாவை எழுதிடுவோம், 2 zeta r whole square. ஜீட்டாங்கிற வேல்யூ இருக்கு, இதுல இருந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபார்முலா டு யூஸ்ல ஒமேகா என், இது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு 2π/T
ftp omega n வந்து square root of s divided by m zeta வந்து c divided by cc omega கண்டுபிடிக்கிறதுக்கு exciting force ஓட இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய frequency கொடுத்திருக்காங்க அப்ப 2 pi into f வந்து radian per second ல நமக்கு omega கிடைக்கும் r value அப்ப இதில இருந்து கண்டுபிடிச்சிரலாம் x max இதில இந்த formula ல இருந்து ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் solution இமிடியேட்டாக கண்டுபிடிக்கக்கூடியது ஒமேகா என் டூ பை பை டிபி டூ பை ஜீரோ பாயிண்ட் டூ செகண்ட்ஸ் கொடுத்துருக்கு 31.4159 இது ரேடியன் பர் செகண்ட் வி நோ ஒமேகா என் சிக்கல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் டிவைடட் பை எம் இதில் எஸ் வேல்யூ தெரியாது இப்போ ஒமேகா என் தெரியும் தேர்ஃபோர் 31.4159 இஸ் ஈக்குவல் டு எஸ் வேல்யூ தெரியாது மேஸ் வந்து 2 கேஜின்னு கொடுத்துருக்குறாங்க தேர்ஃபோர் எஸ் 1973.9175 நியூட்டன் பர் மீட்டர் இப்போ எக்ஸ் மேக்ஸ் கண்டுபிடிப்போம் நம்ம அதுக்கு முன்னால் R வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம் R வேல்யூ இதில் வந்து 1 கொடுத்துருக்குறாங்க அட் ஆர்ஸ் ஈக்குவல் டு 1 வி நோ எக்ஸ் மேக்ஸ் எஃப்ஓ டிவைடட் பை எஸ் இஸ் இதை முதல்ல போடுவோம் வி நோ எக்ஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 ஜீட்டா ஆர் டு த பவர் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் அட் ஆர்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் மேக்ஸ் என்ன ஆகும் எஃப்ஓ மேலே இருக்கிறதுல ஒன்றும் இது இல்லை கீழே இருக்கிறதுல 1 போட்டால் இது வந்து 0ங்கிறது ஆயிடுது இது என்னாகும் 2 ஈட்டா ஸ்கொயர்னு ஆகும் இப்போ மறுபடியும் அது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட்டுன்னு எடுக்கும்போது 2 ஜீட்டா ஆயிடுது எக்ஸ் மேக்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம் 0.0125 எஃப்ஓ 35 எஸ் வேல்யூ நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அதை கீழே கொண்டு வந்துடுவோம் 93.9175 2 இன்ட்டு ஜீட்டா வேல்யூ தான் நமக்கு தெரியாது தேர்ஃபோர் ஜீட்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வரக்கூடியது வந்து 0.7092 கே இப்போ நமக்கு வீணும் ஜீட்டா இஸ் சி டிவைடட் பை சிசி தட் இஸ் சி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு 2 இன்ட்டு எஸ் இன்ட்டு எம் அப்போ தட் இஸ் சி நமக்கு அன்னோன் வேல்யூ ஜீட்டா வேல்யூ நமக்கு தெரியும் 0.7092 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 1973.9175 மேஸ் வந்து 2 கேஜி அப்போ தேர்ஃபோர் சிஸ் ஈக்குவல் டு 89.1206 இதுக்கான யூனிட்டு நீங்கள் கவனமாக போடணும் நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஓகே இப்போ வந்து இந்த ஒரு பகுதியை முடித்தாச்சு இன்னொரு இது வந்து 2 எக்ஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும் 2 எக்ஸ் மேக்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஓகே இதில் இப்போ கேஸ் 1 போட்டுக்கிடுவோம் வென் ஜீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.792 எக்ஸ் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஒமேகா வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம் ஒமேகா சிக்கல் டு 2πf 2π இன்ட்டு ஃப்ரீக்குவென்சி வந்து 425.1327 ரேடியன் பர் செகண்ட் இப்போ ஆர் வேல்யூ கண்டுபிடிப்போம் ஒமேகா டிவைடட் பை ஒமேகா என் 25.1327 டிவைடட் பை 31.4159 0.7999 எக்ஸ் மேக்ஸ் இதை ஒன்றுன்னு வச்சுக்கிடுவோம் எக்ஸ் மேக்ஸ் 1 எஃப்ஓ டிவைடட் பை எஸ் அண்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் எஃப்ஓ வந்து 35 கீழே எஸ் வேல்யூ கொண்டு வந்துடுவோம் 73.9175 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0.7999
square whole square plus 2 into 0.792 into 0.7999 square பண்ணனும் 0.0148 meters இது வந்து x max 1 x max 2 கண்டுபிடிப்போம் s2 when zeta is 0 x max f s 2 eta r square இப்போ இந்த காம்போனன்ட் வந்து 0 ஆயிருது அப்போ மீதி இருக்கிறத மட்டும் நம்ம போடுவோம் 35 1973.9175 into square root of 1 minus 0.7999 to the power of whole square. Okay, x max 2 natural. The x max 2 when then 0.0492 meters. Upper percentage of increase in amplitude is x max 2 minus x max 1 divided by x max 1 given the 0.0492 minus 0.0148 divided by 0.0148 the percentage level 100 ஆல் மல்டிப்ளை பண்ணோம் 100 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 232.432% ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஆம்ப்ளிடியூட் இப்போ டேம்பர் இல்லாமல் இருக்கிறதுனால 200%க்கு மேலே என்னுடைய வைப்ரேஷன் ஆம்ப்ளிடியூட் கூடுது ப்ராப்ளம் வந்து ஈஸியானது ஓகே என்னுடைய சேனல் வந்து ஏயு மேக் இன் தமிழ் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியில் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சிலபஸ் கவர் ஆயிரும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உங்கள்கிட்ட எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம் ஓகே சி ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ